ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீ பார்க்க போகிறது ஆதார் கார்டு சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் தான். ஆதார் கார்டு எல்லாருமே இப்போ ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் ஆகிடுச்சு. இந்த ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஆதார் கார்டு தேவைன்றாங்க. இந்த குழந்தைகள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பசங்க, அதாவது 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரியான ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதேமாரி 5 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, 5 வயதுலேருந்து 15 வயது இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒருவேளை உங்கள் குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு எடுக்கணுன்னாக்கா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணுன்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Subscribe to my channel. இந்தியாவில் இந்த ஆதார் கார்டு இல்லாமல் ஒரு வேலை கூட செய்ய முடியாது. சின்ன வயது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆதார் கார்டு கட்டாயம் அவசியம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் குழந்தைகள் வச்சுருப்பாங்க, நிறைய பேர் ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு போயிட்டுருப்பாங்க. ஸோ இந்த ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னாக்கா 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரியான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதேமாரி 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், அதாவது 5 வயதுலேருந்து 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரியான ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ முதல்ல இந்த ஆதார் கார்டு 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எமர்ப்பின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டு, மெயினாக அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வேணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆதார் கார்டு எடுக்கிறப்ப அப்பா இல்லை அம்மா யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் ஆதார் கார்டு எடுப்பாங்க. அவங்களுடைய ஆதார் கார்டை கட்டாயமாக நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் கூட இணைக்க வேணும். ஸோ ரெண்டு சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட் அவசியம் தேவைப்படும். குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் அதில் இணைத்து அப்ளை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள், 5 வயதுலேருந்து 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு அப்ளை பண்ணணுன்னாக்கா கட்டாயமாக அவங்களுடைய ஸ்கூலிலிருந்து, அதாவது கட்டாயம் 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் கண்டிப்பாக ஏதாவது ஸ்கூலில் படிப்பாங்க. அந்த படிக்கிற ஸ்கூல்லேருந்து மோனோஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு அப்ளை பண்ணப்போ அது கண்டிப்பாக தேவைப்படும் சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா பர்த் சர்டிஃபிகேட்டு, மூணாவதாக பார்த்தீங்கன்னாக்கா இருப்பிட சான்றிதழ் இல்லைனாக்கா அவங்களுடைய அப்பா அம்மா யாராவது ஒருத்தவங்களுடைய ஆதார் கார்டு கட்டாயம் இணைச்சே ஆகணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வேலைகள் சீக்கிரமாக முடியும். ஸோ இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க இல்லைனாக்கா கட்டாயம் உங்களால் ஆதார் கார்டு அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அலைய விடுவாங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு வாங்க, அதை எடுத்துகிட்டு வாங்க வந்துட்டு. அதனால் உங்களுடைய டாக்குமெண்ட்டை ஒரே டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அன்னைக்கே வேலை முடிஞ்சிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு நிறைய கேந்திரா சென்டர், ஆதார் கேந்திரா சென்டர் சொல்லுவாங்க. ஸோ இ சேவை மையங்கள் இது மாதிரி, அப்புறமா சிஎஸ்சி சென்டர் இந்த மாதிரி இடத்துல தான் ஆதார் கார்டு எடுக்கிறாங்க. பெரும்பாலும் போஸ்ட் ஆஃபீஸில் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இ சேவை மையத்தில் நிறைய காசு வாங்குறாங்கன்றாங்க, கிட்டத்தட்ட 100 ரூபா கிட்ட வாங்குறாங்க. ஸோ ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ சர்வீஸ் விடுறாங்க, ஆனால் ஒரு சில இ சேவை மையங்களை காசு வாங்குறாங்கன்றது உண்மையாக இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் வந்து யாரும் காசு கொடுத்து அப்ளை பண்ணணும் தேவை கிடையாது. ஸோ இந்த ரீப்ரிண்ட்டு அப்ளை பண்ணுறவங்க தான் நிறைய காசு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 ரூபா கிட்ட கொடுக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போது ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 100 ரூபா கிட்ட வாங்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஊரில் ஒரு 2 ஆதார் கார்டு சென்டர் போனால் 2 ஆதார் கார்டு சென்டருமே காசு கேட்குறாங்க. அதேமாதிரி இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சின்ன டாக்குமெண்ட் இல்லைன்னா கூட அலைய விடுறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய டாக்குமெண்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே டைமில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதுக்காக காசுலாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில இசேவை மையங்களை கேட்குறதால என்ன பண்ணுறது, கொடுத்த வேண்டிய தள வேண்டியாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய டாக்குமெண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கலாம், இல்லை ஏற்கனவே ஆதார் கார்டு எடுத்துருப்பீங்க குழந்தைங்களுக்கு, அந்த குழந்தைக்கு திரும்பவும் ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு புதுப்பிக்கணும். அதாவது நீங்கள் ஒரு குழந்தை சின்ன ஒரு ஆதார் கார்டு எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து 5 வயது புதுப்பிக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து கண் ரேகை அதெல்லாம் எடுப்பாங்க. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு கண் ரேகை எடுக்க மாட்டாங்க, வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் எடுப்பாங்க. 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து கண் ரேகை, அப்புறமா அந்த கைரேகை எடுப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் அது எல்லாமே எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு திரும்ப புதுப்பிக்க முடியும். ஸோ இதனால் உங்களோட டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ எந்த ஒரு இசேவை மையத்திலும் காசு கொடுக்காதீங்க, கேட்டாங்கன்னா கட்டாயம் நீங்கள் சொல்லுங்கள் இது மாதிரி இருக்க சொல்லுது, ஃப்ரீயாக தான் எடுக்க சொல்லுது, நீங்கள் வந்து காசு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவங்கள்ட்ட சொல்லலைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு சொல்லணுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ஊர்லேயும் ஒரு சில பேர் காசு வாங்கலாம், காசு வாங்கலாம் இல்லையான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில்